கூடுதலான மக்கள் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பிரதேசத்தில் கூடிய அளவிலான பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இவர்களின் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நாங்கள் ஒளிரூட்ட வேண்டிய கடமைப்பாடுகளுக்கு இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. விசேடமாக இந்த ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி, இரண்டு ஆலயங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களது இந்த வீதியை செய்து தரும்படி இந்த மக்கள் எங்களது பங்கு தந்தை அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான காப்பீடு எடுக்கின்ற வீதிக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிக்கல் நாட்டுகின்ற வாய்ப்பும் தற்பொழுது நடக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே ஏற்கனவே 2 வீதிகளை புனரமைப்பதற்காக தலா 2 மில்லியன் 40 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறை வீடுகளை திருத்துவதற்காக 367 பேர் நாவிதம்பளி பிரதேசத்திலே அவர்களுக்கான நிதி வழங்கப்பட்டது. அதில் நான் நினைக்கின்றேன், இந்த பகுதியிலே சொரிக்கல் முனையிலே 67 வீடுகளுக்கான அந்த குறை வீடுகளை திருத்துவதற்கான நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, விளையாட்டுக் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்களுக்கான புனரமைப்பதற்கான அதனை செயற்திட்டங்களை மேற்கொள்வதற்கான நிதி கூட 1.5 மில்லியன் 15 லட்சம் ரூபாய் நிதி எனது நிதி ஒதுக்கீட்டிலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பிரதேசத்திலே பல விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இளைஞர்கள் ஜோதிகள் சார்ந்த விடயங்களிலே, அவர்களின் வேலைவாய்ப்பு சார்ந்த விடயங்களிலும் நாங்கள் கவனத்தை எடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, புதிதாக வீட்டு திட்டங்களை அமைப்பதற்கு நாவிதம்பளி பிரதேசத்திலே நாங்கள் புதிதாக 2 வீட்டு திட்டங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் 1 வீட்டு திட்டம் பூர்த்தி அடைகின்ற தருவாயில் இருக்கின்றது. அடுத்த வீட்டு திட்டத்தை நாங்கள் இந்த பகுதியிலே நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களை, அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை முன்னெடுத்து வருகின்றது. உண்மையாக இந்த ஆட்சி காலத்திலே முன்னெடுத்து வருவது சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கின்றது. நாட்டின் அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை, அந்த பிரேரணைக்கு ஆதரவளிப்பதா அல்லது எதிர்ப்பதா என்ற பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாகிய நாங்கள் பலதரப்பட்ட அழுத்தங்களை கொடுக்க இருக்கிறோம். விசேடமாக கல்முனை சார்ந்த விடயங்களிலே, கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரமியத்துகின்ற விடயத்தில் கடினமான அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுத்து நம்பிக்கையில்லா பிரேரணை இதற்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதனை கல்முனை பிரதேச செயலகம் சார்ந்த விடயத்திலே முடிவெடுக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. கல்முனை பிரதேச செயலகம் மட்டுமல்லாமல் வடகிழக்கிலே தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களையும் எடுத்து கூறி அதற்கான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இந்த அரசு தவிர்க்குமானால் அதற்கு எதிராக சில நடவடிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்க நேரிடும் என்பதனை இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றது. விசேடமாக நாங்கள் உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற அதே நேரம் எங்களது அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் முன்னெடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதிலே அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கூடுதலான அபிவிருத்தி திட்டங்கள் இந்த பகுதியிலே செய்வதற்கான நடவடிக்கைகள், அதற்கான ப்ரொப்போசல் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே எதிர்காலத்திலே கூடுதலான அபிவிருத்தி திட்டங்கள் இந்த பகுதியிலே முன்னெடுக்கப்படும் என்ற அந்த இந்த செய்தியையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரம் எங்களது உரிமை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். 2 விடயங்களை அடிப்படையாக கொண்டு, ஒன்று உரிமை சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்வது, அடுத்ததாக அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பயணிக்கும் என்றும், தமிழர்களுக்காக தமிழ்த் தேசியத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு கட்சி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்பதை நீங்கள் யாரும்
மறந்துவிடக்கூடாது என்றும் உங்களோட ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.